உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரைவை பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது உங்களை சோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை கல்வி அடிப்படையில் சில விஷயங்கள் நீங்கள் அனுதனமும் எங்கேயாவது ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை உங்களுக்கு எளிதில் புரிய வைத்து விடுமையானால் நீங்கள் பலன்கள் கேட்பது எளிதாக இருக்கும் என்பதற்காக ஒரு லக்னத்தை வைத்து 9 கோள்களுடைய திசை எவ்வாறு என்று ஆய்வு செய்வோம். அதில் 2 கோள் ராகு கேது, அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்துக்கு எந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான். நிறைய நேயர்கள் வந்து 7 கோள் தான் சார் சொல்லியிருக்கீங்க, ராகு கேதெல்லாம் காணுங்கிறாங்க. ஓ, ஒருவேளை நல்லாவே வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தோஷம். ஏன்னா இது வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. சில வித்தைகளை நீங்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு ஜோசியத்தை போனீங்கன்னா ஒன்று அவருடைய நேரத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க, இல்லாத போது அவரை நீங்கள் அதிகமாக நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. இன்னொன்று, போலியான விஷயங்களை எடுத்துக்க மாட்டீங்க. இதுதான் முக்கியம், சரியா? எதையும் பரிகாரம் மூலம் எந்த கோள்களின் அசைவுகளையும் மாற்றி அமைக்க முடியாது. இன்றைக்கி நாம் தனுசு லக்னத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு லக்னம், எப்படிப்பட்ட லக்னம், வெரி டிஃபிகல்ட்டான லக்னம். டிஃபிகல்ட்டான ஏன் லக்னம்னு சொல்கிறோம்னா, இவர் பாருங்கள், இவருடைய அதிபதி யார்? குரு. இந்த குரு யார்? இந்த லக்னத்துக்கு அதிபதி ஆகிய குரு ஒரு நல்லவர். இந்த நல்லவர் இன்னைக்கு உண்டான சமுதாயத்தில், அதாவது கலிகாலத்தில், தர்ம தேவதைக்கு 3 கால்கள் ஒடிந்த நிலையில், ஒற்றை காலில் நிற்கும் நிலையில், இது நல்லதா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு அதர்மவாதிகள் 10 பேர் இருக்கிற இடத்தில் ஒரு தர்மவாதியாக ஒருத்தர் இருந்தால் அந்த அதர்மவாதிகள்னால் தர்மவாதிக்கு ஆபத்து உண்டுங்க. அது மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இவங்களுடைய பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்க? ஃப்ரண்ட் சைட் சனி, பேக் சைட் செவ்வாய். இவங்க எப்பொழுதுமே இந்த லாக்குள்ளார தான் இவங்க வளர்ந்தாலும். இந்த பக்கம் வடன், இந்த பக்கம் ஏமாற்றிருக்காங்க. இப்படி எடுத்துக்கலாம், முன்னாடி போனால் இடிக்குது. நான் ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் தனுசு லக்னம் பற்றி. அப்போ டிராஃபிக்கில் வந்து முன்னாடி ஒரு கார் நின்றுச்சு, இந்த காருக்கு நேர் பின்னாடி இங்கே ஒரு கார் நிற்குது. போர்டு போட்டு இன்னைக்கு தான் சொல்கிறேன், நிறைய பேர் புரிஞ்சுக்குவீங்க. இங்கேருந்து மூவ் பண்ணோம்னா சனியை ஃபேஸ் பண்ணணும், ரிவர்ஸில் வந்தோம்னா செவ்வாயை ஃபேஸ் பண்ணணும். இந்த தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, இது போன்ற மனிதர்களுக்கு ஆப்போசைட்டான குணம் உடையவர். இவர் குரு இல்லையா? இவர் எப்போதுமே இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் காரியம் சாதிக்க முடியுது, அல்லது இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இவர் யாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டார், அப்ப என்ன செய்வீங்க? இவர் பெரிய வெற்றியை பெற முடிவதில்லை. இவருடைய ஆய்வின் நோக்கத்தை பார்த்தீர்களா? இவர் ஏன் இப்ப என்னுடைய லக்னம் இதுதான். உதாரணத்திற்கு, பொய் பேச முடியவில்லை, ஏமாற்ற முடியவில்லை. 10 ஆண்டுகளாக யூடியூப் சேனல்ல இருக்கேன், எவ்வளவு விஷயங்களை வந்து அதில் ட்ரெண்டிங் பண்ணி எப்படியோ போகலாம், ஆனால் எனக்கு வேண்டாம். நேற்று தான் ஒருத்தவங்க என்னை பேட்டி எடுத்தாங்க, ஏன் சார் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, ஏன் நீங்கள் இப்படியவே இருக்கிறீங்க, எனக்கு இது போதும், ஏன் இதை விட பெரிய லெவலில் அதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபீல்டு ஓகே, உங்கள் ஃபீல்டுக்கு நீங்கள் வாங்க. இவர் இப்படியே இருந்தால் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே ஒரு கோடு வரைந்து கொண்டு இருப்பார். சரி, இவருங்க மூவ் பண்ணணும்னா சனி, ரிவர்ஸில் வந்தால் செவ்வாய். இது குடும்பஸ்தானம் சனி, இவருக்கு குடும்ப அங்கீகாரமும் கிடைக்காது. ஏன்? எவ்வளவோ இவருக்கு வந்து பரோபகார சிந்தனையுடைய எல்லாமே செஞ்சாலும் மக்களுக்கு, அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு, தாய்க்கோ தகப்பனுக்கோ குடும்பத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்காது. அதனால இது போன்ற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த லக்னத்திற்கு இப்போ 9 திசையை ஃபேஸ் பண்றாரு. எந்தெந்த திசையெல்லாம் நன்மையை செய்யும்? முதல்ல இவர் யார்? இவர் வந்து ஒரு நல்ல பிளானட் தான். இது 3 ஸ்டார்ல இருக்கு, இந்த லக்னம் விழுது, அது வேற விஷயம். கேதுவில் லக்னம் விழுந்தால் ஸ்பிரிச்சுவல், ரொம்ப அதீதமான நல்ல எண்ணங்கள். சுக்கரன்ல வந்துட்டு விழுந்தால் 6-11 கூட என் பகட்டானவர், ஜாலிய டைப்பு. சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்தால் பாக்கியவான், நேர்மையானவர், எல்லாத்துக்கும் நல்ல குருவாக இருக்க தகுதி உடையவர். இப்படி எல்லாம் இருக்கு. சரி, இப்ப சூரிய திசைன்னு போலாம். இந்த லக்னத்துக்கு சூரியன், இது என்ன செய்யலாம்?
இந்த தசை நடந்தாதான் இவருக்கு யோகம். உதாரணத்துக்கு இந்த புத்தி நடக்கும்போதுதான் எனக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது பிரயாணம், வெளிநாட்டு பயணம் வருது. அது வரைக்கும் அதை பத்தி நினைச்சதே இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி மகாராஷ்டிராவுக்குள்ளார போயிருக்கும், கேரளாவுக்குள்ளார போயிருக்கும், கர்நாடகாவுக்குள்ளார போயிருக்கும், ஆந்திராவுக்கும் போயிருக்கும். அப்போ ஒன்பதாம் இடம் பிரயாணத்தை குறிக்குதா? வெளிநாடு, வெளிநாட்டு முயற்சி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பாக்கியங்கள், பொன்பொருள் ஆடை, ஆபரணம், அரசு வேலை, தகப்பனார் நிலை, தகப்பனாருடைய மனநிலை, உடல்நிலை, அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய தொழில், ஒன்பதாம் பாவம் ஆஸ்தி, சொத்துக்கள் வாங்கி சேர்க்கிறது, தர்மம், தர்மம் செய்வது, பிரயாணம், ஸ்தல யாத்திரை செல்வது, பல நாடுகள் சுற்றி தெரிவது, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த திசை நல்ல திசை. சூரிய திசையில தான் இவருக்கு எல்லா விதமான ப்ரமோஷன், பதவி உயர்வு, அரசு உத்தியோகம் எல்லாமே யாரு? சூரியன் தானே. அடுத்தது வர்றார் சந்திரன். இந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம். சந்திரன் இங்க இருந்து திசை நடக்குது. அப்போ இந்த லக்னம் கடகராசின்னு தெரிஞ்சுட்டீங்க சரியா? தனுசு லக்னம் கடகராசி. அதுல சந்திர திசை நடக்கும் பொழுது இந்த லக்னாதிபதிக்கு இந்த தசாநாதன் யாருன்னு பார்க்கணும். பாருங்க, இந்த லக்னாதிபதி குருவுக்கு இவர் நட்பு பிளானட் சுபர். இந்த லக்னத்துக்கு இது நட்பு சுவர் தான். பட் ஆனா சந்திரன் எட்டுல இருக்கிறதுனால இந்த பத்து வருஷம் என்னவாகும்? தடுமாற்றங்கள் ஏற்படும், சலனங்கள், தடுமாறுதல். 86-68 எழுதுறது. ஒன்றை புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள். பெரிய கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிருவார் அடுத்த திசையில். அது வேற விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி தனுசு லக்னம் ஒரு நண்பர் கடகராசி கீழே விழுந்து பத்து வருஷத்துல டோட்டலா லாஸ் ஆகி, அடுத்தது செவ்வாய் வரும்போது எந்திரிப்பீங்கன்னு அதே மாதிரி எந்திரிச்சு இழந்த வீடு, வாகனம், செல்வங்கள், நகைகள் எல்லாம் திரும்பி பெற்றார். ஆக இந்த சந்திர திசை உங்களுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பட் ஆனா எந்த விதமான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கனாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய சோதரரை நாடி இந்த சந்திரனுடைய நிலைப்பாடுகள் என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்து, இது இந்த லக்னாதிபதியினுடைய பார்வை இருக்குமே ஆனால் எட்டுக்குடையவன் வேலை செய்யாது. இந்த லக்னாதிபதி வலிமையாக இருந்து இவருடைய பார்வை இங்கிருந்து பார்க்குது குரு. அப்ப இந்த எட்டாம் பாவாதிபதி திசை என்ன செஞ்சிருது? இவருடைய கண்ட்ரோல்குள்ளார வந்து இதனால பாக்குறதுனால தப்பிச்சு வந்துடுவார் சரியா? ரைட். அடுத்தது மார்ஸ் செவ்வாய். இது வந்து என்ன செய்யும்? லக்னத்துக்கு யோகாதிபதியே இவர் தான். குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை, அதே மாதிரி லேண்ட் வாங்குறது, அக்ரிகல்ச்சர், விவசாய கருவிகள், விவசாய கருவிகளால் நமக்கு வந்து பெனிஃபிட், அது போக வந்துட்டு நம்ம பூர்வீக சொத்துக்கள், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குலதெய்வத்தை தேடி கண்டுபிடித்தல், குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், அப்படியெல்லாம் நிறைய உங்களுடைய கனவு இல்லம், என்னென்னலாம் கனவு கண்டீங்களோ எல்லாமே இதில் தான் அடைவீங்க. அடுத்தது புதன் திசை. லக்னத்துக்கு பொது பாதகாதிபதி அவ்வளோதான். என்னுடைய பாதகாதிபதி ரொம்ப கொடூரமான நிலையில் இல்லை நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில். சோதனம் என்பது அவரவர் தன் இடத்தில் அமர்ந்து கொண்டு உற்று நோக்குதல். பலரையும் கால் நூற்றாண்டுகளாக மனிதர்களை சந்திக்கும்போது இப்போ எனக்கு வந்து தனுசு லக்னம்ங்க. இந்த புதனுடைய திசை தான் எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தது. எனக்கு புதன் இங்கே இருந்தது, இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். 16 வயசுக்கு மேலே அந்த ஈடுபாடு வந்து அப்போது புதன் வந்து எனக்கு நல்லதெல்லாம் செஞ்சத வழியை கெடுதல் செய்யலை. இது வாங்கின சாரம் அது வேணால் சொல்லலாம். அடுத்தது ஏன்னா இப்போ எனக்கு இருந்த நிலை இங்கே. இது போக இந்த புதன் என்ன பாதகத்தை செய்யும்? பொதுவாக தொழில் வகை பாதகாதிபதி 10 குடையவன், 7 குடையவன், இந்த 2 ரூபத்தில் வேணால் வரலாம். இப்போ நான் அப்போதைக்கு சொந்தமாக தொழில் பண்ண முடியாமல் போய் ஜோசியத்துக்குள்ளார வந்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 7 குடையவன், 7ஆம் இடம்ங்கிறது உங்களது கம்யூனிகேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப், அதில் பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். ஆனால் இயற்கையில் வந்து புதன் என்பது உங்களை வேற ஒரு இன்னொரு அத்தியாயத்துக்கு எடுத்து செல்லும். நல்ல ஒரு விஷயங்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. புதன் என்றால் அறிவுங்க. தனுசு லக்னாதிபதி குரு, குரு பிளஸ் புதன் அறிவையும் புத்தியும் ஒன்றும் அதீதமாக தான் பெரிய ஆள், தான் சில கர்வமாக இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி புதன் தேசியில் கர்வமெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் அடங்கி அமைதியாக ஜோதிடத்தை நல்லா கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் அதை சொல்லி பார்த்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணி அதனால தான் நான் சொல்கிறேன் ரிசர்ச் ஓரியன்டாக உங்களுக்கெல்லாம் போடுறதில்லை. ஆக என்னுடைய அனுபவத்தில் இந்த புதன் பெரிய கெடுபலங்கள் செய்வதில்லை. அதுக்கப்புறம் வியாழன், லக்னாதிபதி வியாழன் குரு. இந்த குரு யார்? இவர் தான் லக்னாதிபதி. இந்த குரு திசை வந்து இப்போ எனக்கெல்லாம் வரல.
அதாவது நான் போனது வந்து பொருள் டீம்ல பிறந்து போனேன். சனி திசை, புதன் திசை, கேது, சுக்கரன், இப்படி பொருள் இந்த டீம்ல சுக்கரன் திசையில இருக்கேன். ஒரு சிலர் அருள் டீம்ல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு சில குரு திசை தனுசு லக்னத்துக்கு வந்ததுன்னா அவர் லக்னாதிபதி திசை. இது கெடுதல் செய்யாதுங்க எப்போதுமே. இடம், வீடு, வாகனம் எல்லாமே அதில் தான் அமையும். ஆக இது நல்ல ஒரு ஸ்டேட்டஸை தரக்கூடியது லக்னாதிபதி. அதுக்கப்புறம் பாருங்க சுக்கர திசை. இந்த சுக்கரனை பத்தி ஸ்பெசிபிக்காக சொல்லணும்னா எனக்கு இந்த திசை நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து பொதுவாக தனுசு லக்னத்துக்கு இந்த சுக்கரன் நன்மை செய்யாது என்று தான் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இருக்கும் நிலை வைத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக லக்னாதிபதிக்கு இந்த ராசிக்கு இந்த திசாநாதன் யார் அப்படின்னா ஆப்போசைட் பர்சன். பொதுவாக வந்துட்டு அந்த சுக்கரனும் குருவும் தேவகுரு அசுரகுரு பகைக்கோள்கள். ஆக ஆறு வேலை செஞ்சாலும் அதுக்கப்புறம் பதினொன்னு வேலை செய்யும். எந்த ஒரு லக்னத்துக்கும் பதினொன்னாம் பாவாதிபதி திசை நன்மை தான் செய்ய வேண்டும். மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி 10-11 இருந்தாலும் அந்த தொழில் வகையில பாதகம் வந்தாலும் நன்மை செஞ்சவங்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த லக்னத்துக்கு 11 கூடையவன் நன்மை செய்யணும். பொதுவாக இவர் இருக்கும் நிலையை இருந்து பார்க்க வேண்டும். என்னுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் ராசி ரெண்டுக்குமே இது ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அந்த சுக்கர திசையில தான் வந்து நம்ம வேற லெவலுக்கு ப்ரமோட் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீனஸ் வந்து எனக்கு இங்கே 4 இடத்துல இருந்தது. இதுக்கு பேர் வந்து மாளவியா யோகம். இதுக்கு வந்து மாளவியா யோகம்னு பேர். மாளவியா யோகம்னா என்ன? நீங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ பெற்று அதாவது வந்து இந்த சுக்கரன் இருந்ததுன்னா அது மாளவியா யோகத்தினுடைய பலனை கொடுக்கும். நன்மக்கள், நல்ல புகழ், வீடு, வாகனம், நல்ல ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, நல்ல ஆடை உடுத்துதல், பகட்டான வாழ்க்கை வாழ்தல்னா சொல்லப்பட்டிருக்கு. என் உங்கள் லக்னத்திற்கு கேந்திரங்களில் 1, 4, 7, 10 ஆட்சியோ உச்சமோ சுக்கரன் பெற்றிருந்து அந்த திசை நடக்குமே ஆனால் இப்ப இந்த பாதக இதெல்லாம் அந்த ஆறுலாம் இந்த இடத்துல வேலை செய்ய போயிடுச்சு. எனக்கு ஆறு பொதுவாக கடன் இருக்கும் சரிங்களா. தனுசு லக்னம் சுக்கர திசை, கடன் வரும், நோய் வரும், டயபெட்டிக் இப்படி நமக்கு வந்தது. அது மாதிரி நோய் வரும். சத்துருக்கள் நமக்கு எதிரி கிடையாது, எல்லாருமே நண்பர்கள். ஒரு சிலருக்கு சத்துருக்கள் எதிரிகள் வரலாம். இது எல்லாமே டோட்டலா பெனிஃபிட் தானே எல்லாருக்குமே. இது லாபத்தை தானே கொடுத்தது, நஷ்டம் இல்லை இல்ல. அதனால சுக்கரன் இருக்கும் நிலை வைத்து அறிதல் வேண்டும். சுக்கரனின் தனுசு லக்னத்திற்கு மீன லக்னத்துக்கு வேணா 8 கூடையவனாக வருவார். தனுசு லக்னத்துக்கு 6-11 கூடையவனாக வருவார். அதனால அனுபவ ரீதியில நம்ம பல அனுபவங்களை எல்லாரையும் ஒருத்தவங்களுக்கு சரியில்லைன்னா உடனே உலகத்துக்கே சரியில்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதனால இதெல்லாம் நீங்க 6 மணி நேரம் பாக்குறீங்க, பார்த்து சர்வே எடுங்க. சர்வே எடுத்து வருங்கால ஜோதிடர்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. 2 ஆதிபத்தியம் இருக்கு, இதுவும் வேலை செய்யும், இதுவும் வேலை செய்யும். 6 கடனை ஏற்படுத்தும், நோயை ஏற்படுத்தும், சத்துருக்களை ஏற்படுத்தும், பேங்க் லோனை ஏற்படுத்தும். 11 அப்படிங்கிறது பெனிஃபிட் லாபத்தை குறிக்கும். அடுத்தது சனி. சார் இந்த சனி திசை வந்து தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்குங்க நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நாம பிறக்கும் பொழுதே சனி திசை, எனக்கு பிறக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு 2 கூடையவன் சனியாக வருவதால் அது நமக்கு நீசம் பெற்று இருப்பதால் ஆரம்ப நிலையிலேயே பள்ளி படிப்பை வந்து தடை பண்ணுறதுச்சு, அல்லது படிக்கவே முடியாம ஒன்றும் புரியாம போச்சு. 15 வயசுக்கு மேலதான் கல்வியே நமக்கு ஆரம்பிச்சது புதன்ல. ஆக இதெல்லாம் சின்ன வயசுல இருந்திருந்தீங்கன்னா அந்த சனி வந்து உங்களுக்கு நன்மையும் செய்யாது. சனி வந்து எதை செய்ய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாமான்னு பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு உழைத்தால் மட்டுமே தான் உயர்வு. அது வந்து உங்களுக்கு உழைப்பால் மட்டுமே உயர்வை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது. அதனால தனுசு லக்னத்துக்கு சனி மகாதிசை நோ ப்ராஃபிட் நோ லாஸ். வேலை செஞ்சா காசு இல்லைனா இல்லை, வேலைக்கு போகணும், உழைக்கணும் சரிங்களா. அதனால இது வந்து பெரிய கெடுதல் எல்லாம் ஏற்படுத்தல. மற்றபடி ஒரு நின்ற இடங்களே பார்க்கலாம். இப்ப எனக்கு இந்த 2 கூடையவன் இங்க மீசமாகி திசை நடந்தது, படிப்பு ஆரம்ப கல்வி போச்சு. ஒரு சிலருக்கு இந்த 2 கூடையவன் இந்த இடத்துல உச்சமாகி இருந்ததுன்னா தனுசு லக்னத்துக்கு என்னுடைய அனுபவத்துல டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பெனிஃபிட் லாபம், ஃபேக்டரி, ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில். 3 கூடையவன் 11 ஆள் அடிமை வித்தை எல்லாமே உண்டு. எனவே நேர்களே, இது போன்ற நிலைகளை வந்து நீங்க உங்களுடைய லக்னத்தை கையில் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட மேசத்திலிருந்து
ஒன்பது வேடியா முடிஞ்சு பத்தாவது வேடியோ, இது ஒன்பதாவது வேடியா அது, சரியா? அப்போ இன்னும் ஒரு மூணு நாளைக்கு மூணு வீடியோ வரும், பன்னெண்டு வீடியோ உன்னை போட்டதுக்கு அப்புறம் அதை பிளேலிஸ்ட்ல பன்னெண்டு வீடியோ நான் போட்டு வச்சிடறேன், யாருக்கு வேணுமோ கேளுங்க, டப்புன்னு உங்களுக்கு அனுப்பி விடுறேன், அதை வச்சுக்கோங்க. நீங்க செல்ஃபா ஆராய்ச்சி பண்றீங்க இல்லையா, அதாவது ஜோதிட ஆரம்ப நில ஜோதிடர்கள், சோதிட ஆர்வலர்கள், சோதிட மாணாக்கர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த பாவாதிபத்தியத்தோட பலன் சொல்றதுக்கு தசாபுத்தி உங்க லக்னத்தோட எந்த ஆதிபத்தியம், ஒன்பதாம் ஆதிபத்தியம், அந்த ஒன்பதாம் அதிபதி எங்க இருக்கிறார், இந்த லக்னத்துக்கு ஒன்பது நன்மை செய்யுமா கெடுதல் செய்யுமா, இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனவே நேர்களே, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, நீங்களாவே ட்ரெண்டிங் பண்ணுங்க, நீங்களாவே, நாம அந்த ப்ரமோட் பண்றதெல்லாம் கிடையாது, நீங்களே பண்ணுங்க. எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தாலும் அத்தனை பேருக்கு இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொக்கிஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தொலைநோக்கு பார்வையோட வருங்கால தலைமுறையினை காக்குவதற்காக இன்றைய தற்கால சோதனர்களை நாம் வந்து எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு கால் நூற்றாண்டு கால அனுபவத்தை சொல்லி அவர்களை நான் செதுக்கி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி சோதிட ஆர்வலர்கள் வாடிக்கையாளர்கள் இதை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்பெல்லாம் வர்றது, அன்னைக்கு ஒரு ஒரு விஓ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு, அவங்க தான் சொன்னாங்க, சார் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா தான் பார்ப்பாங்க தெரியாது, இது அக்கேஷனலாக அவங்க வீடியோ பார்க்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருந்தது, எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டெய்லி நைட்டு வந்து உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது அப்படி இங்கே வந்து உட்காந்து நீங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டீங்க. எங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான யோகத்துக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதே மாதிரி அவளுடைய எண்ணங்களும் அப்படி தான் இருக்குது. எப்படி பார்த்தீங்களா, நம்ம சரியாக போனோம்னா அந்த பராசரர் சொன்ன ஜோதிடத்தை அழகாக எடுத்துகிட்டு போகலாம். நிறைய முறைகள் இருக்குது, சரியா, நிறைய முறைகள், அந்த முறைகள் பற்றிலாம் நாங்கள் சொல்ல விரும்பலை, அது நம்ம அவங்களை சாடுவதாகவோ அல்லது அவர்களை உயர்த்துவதாகவோ தாழ்த்துவதாகவோ அவங்களுக்கு தெரியல, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசலாம். நமக்கு பராசரர் மெத்தடு, வேதிக் அஸ்ட்ராலஜி, இந்தியன் அஸ்ட்ராலஜி, கொஞ்சம் மேற்கத்திய ஜோதிடம், வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தெரியும். அதை நாம் இத்தனை வருஷமாக சொல்லி இத்தனை பேரை வழிகாட்டிட்டு வந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பயனளிக்கும். இதில் உள்ளது எடுத்துக்கிட்டு போனாலே போதும், ஜோதிடம் என்றாலே பயமுறுத்துறது தானே. இன்னைக்கு வந்து யாருமே வந்துட்டு பயந்தாங்குழிகள் தானே, பயந்துகிட்டு உள்ளவங்க தானே ஜோசியற்ற போகிறாங்க, அவர் டப்புன்னு வந்து ஒரு கையை கொடுத்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லி அனுப்புகிறாரா, இல்லையே இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி அனுப்பி விட்டுறாரு, உனக்கு அவ்வளோதான் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு, நீ இன்னுமே எந்திரிக்க முடியாது, நீ மரணத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாய், எல்லாரும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறாங்க தெரியலையா, அதை போய் ஒருத்த 33 வயசு பையனை போய் நீ மரணத்துக்காக காத்திருப்பவன், நீ கல்யாணமே பண்ணாத, வாழ்க்கையே உனக்கு இல்லை அப்படின்னு பயமுறுத்தின சகோதரர்கள் மத்தியிலே நான் மிக அற்புதமாக அழகாக பேசிக்கலி எடுத்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், அதே மாதிரி உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.